ஜூலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கெட்ட பேர் வந்திருக்கு. அந்த கெட்ட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூலிக்கு வந்து மெயினா ஒரு பெரிய சப்போர்ட்டிங்கா என்ன இருந்துச்சு, அவ ஒரு தமிழச்சி அப்படின்ற விஷயம் தான் இருந்துச்சு. நான் தமிழ் உணர்வாளருங்க, நான் தமிழச்சிங்க அப்படின்னு அதுவும் சொல்லிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இடையில பண்ண சில விஷயங்கள்னால நிறைய கருத்து வேறுபாடும் மனசு பகையும் உருவாக்கிக்கிச்சு ஜூலி. ஸோ அதனால என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 40 நாள் அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு போர்டில் வந்து அவங்கவுங்க மனசுல தோன்றத எழுதணும்ல. ஸோ அப்படி எழுதும் போது ஜூலி என்ன எழுதுனாங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்களா? அவங்க எழுதுனது, மரணம் வரை உங்களை மறக்க மாட்டேன், நனரி, என்றும் உங்கள் கடைக்குட்டி ஜிடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா அப்படி வாசிக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா? அட சத்தியம் அப்படிதான் எழுதியிருக்காங்க. நன்றிக்கு பதில நனரின்னு போட்டிருக்காங்க, ஜூலிக்கு பதில ஜீலின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம நெட்டிசன் இருக்காங்கல்ல, நெட்டிசன் எதுனா புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நெட்ல எல்லாம் இருப்பாங்கல்ல தலைவர்கள், ஸோ அந்த நெட்ல இருக்க தலைவர்லாம் என்ன பண்ணாங்க, பேரே எழுத தெரியல நீங்களே நடி தமிழச்சு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, மச்சா இங்க பாடுறா இது ஒரு மேட்ரு ஒன்று வந்துட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.